தவறான குற்றச்சாட்டை பொதுவெளியில் அவசர கதியில் முன்வைத்துள்ளார் முதலமைச்சர் என ஆளுநர் தெரிவித்துள்ளார். அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு நமது செய்தியாளர் ராஜேஷ் இணைகிறார். வணக்கம் ராஜேஷ், விவரம். ஜெயஸ்ரீ வணக்கம். இந்த தமிழ்தாய் வாழ்த்து ஒரு வரி புறக்கணிக்கப்பட்டு பாடப்பட்ட விவகாரம் என்பது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது. தமிழக முதல்வர், எதிர்கட்சி தலைவர் என பலரும் அதற்கு அறிக்கை கொடுத்திருக்கிறார்கள். தமிழக முதல்வர் ஆளுநருக்கு ஆளுநரை கண்டித்து ஒரு அறிக்கை ஒன்றை கொடுத்திருக்கிறார். ஆளுநர் அவர் வகிக்கக்கூடிய பதவிக்கு இது அழகல்ல, ஆளுநரை உடனடியாக திரும்ப பெற வேண்டும் என்று தன்னுடைய அறிக்கையிலே குறிப்பிட்டிருந்தார். இதற்கு பதிலளிக்கக்கூடிய வகையில் தமிழக ஆளுநர் தற்போது ஒரு ட்விட்டர் மூலமாக தன்னுடைய வலைதளத்தின் மூலமாக ஒரு கருத்தை வெளியிட்டிருக்கிறார். அதை பொறுத்தவரையிலே நான் தமிழ்தாய் வாழ்த்துக்கு மிகுந்த மதிப்பளிக்கக்கூடியவன், தமிழ்தாய் வாழ்த்தை முழுமையாக பாடுவேன் என்பதை முதலமைச்சரும் நன்றாக அறிவார் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் மத்திய அரசு சார்பில் தொடர்ந்து தமிழ் மொழியை வளர்ப்பதற்கும் ஐநாவிலும் சென்று பிரதமர் மோடி அவர்கள் தமிழை கொண்டு சென்று சேர்த்தார் எனவும் ஆளுநர் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார். இந்தியன் என்ற முறையில் நாட்டின் தொன்மையான, வளமான மற்றும் உயிர்ப்பு மிக்க மொழியான தமிழை நாட்டின் பிற மாநிலங்களில் பரப்ப நான் ஏராளமான முயற்சிகளை மேற்கொண்டுள்ளேன் என ஆளுநர் ஆர் என் ரவி குறிப்பிட்டிருக்கிறார். ஒரு ஆளுநருக்கு எதிராக முதலமைச்சர் இனவாத கருத்தை தவறான குற்றச்சாட்டுகளுடன் முன்வைப்பது துரதிருஷ்டவசமானது, மலிவானது என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். முதலமைச்சரின் உயர் அரசியலமைப்பு பதவியின் கண்ணியத்தை குறைக்கும் வகையிலும் இது அமைந்திருக்கிறது என்றும் ஆளுநர் தன்னுடைய பதிலில் குறிப்பிட்டிருக்கிறார். தனது இனவாத கருத்துக்கள் மற்றும் தவறான குற்றச்சாட்டுகளை அவசரகதியில் முதலமைச்சர் அவர்கள் பொதுவெளியில் முன்வைத்ததால் அதற்கு எதிர்வினையாற்றக்கூடிய கட்டாயத்தில் தான் இருப்பதாக ஆளுநர் ஆர் என் ரவி குறிப்பிட்டிருக்கிறார். முதலமைச்சர் விரிவாக தன்னுடைய எக்ஸ் வலைதளத்தில் குறிப்பிட்டிருந்த ஒரு பதிவுக்கு தமிழக ஆளுநர் பதில் கொடுக்கக்கூடிய வகையில் தன் மீது எந்த தவறும் இல்லை என்றும், அது அந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் அங்கு அவர்கள் செய்த தவறு என்றும் விளக்கி ஒரு பதிலை பதிவாக வெளியிட்டிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.